எஃப்னா தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்கியிருக்கும் விடயம் கட்டாரில் போலீஸ் சோதனைகள் தீவிரம். கட்டாரில் ஐடி இன்றி வெளியில் யாரும் வர வேண்டாம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்கியிருக்கின்றோம். கட்டாரில் கடந்த சில தினங்களாக சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டு பணியாளர்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் தீவிரம் ஆக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. கட்டாரில் செனையா, சோலியா உட்பட தொழிலாளர்கள் அதிகமாக தங்கியிருக்கும் பகுதிகளில் இந்த சோதனை நடவடிக்கைகள் அதிகம் இடம்பெற்று வருகின்றன. சட்டவிரோதமாக கட்டாரில் தங்கியிருப்பவர்கள் பிடிக்கப்பட்டால் மறுபடி கட்டாருக்கு வர முடியாத நிலையில், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கப்பட்டு பின்னர் அரச செலவில் அவர்களது தாயகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். நீங்கள் வெளியில் செல்லும்போது கையில் செல்லுபடியாகும் ஐடி இல்லாதவர்கள் ஒரு நிறுவனத்தில் வீசாவை வைத்துக்கொண்டு இன்னொரு நிறுவனத்தில் பணியாற்றுதல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை மீறுபவர்களை தயவு செய்து எந்த தயவுமின்றி கைது செய்யப்படுகின்றனர். இவ்வாறு கைது செய்யப்படுபவர்கள் இனி வாழ்நாளில் கட்டாருக்கு செல்ல முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்கள் அறைகளை விட்டு வெளியில் செல்லும்போது கட்டார் ஐடியை உடன் வைத்துக் கொள்ளுமாறும், செல்லுபடியான ஐடி இல்லாதவர்கள் உரிய முறையில் கூடிய சீக்கிரம் பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் என்று நாங்கள் பார்த்த விடயம். கட்டாரில் போலீஸ் சோதனையில் தீவிரம். கட்டாரில் ஐடிகள் இன்றி வெளியில் யாரும் வர வேண்டாம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்த்திருந்தோம். இந்த தகவலை கட்டார் வாழ் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது ஒரு எச்சரிக்கை பதிவாகவே காணப்படுகின்றது. நன்றி.